உங்கள் இணைப்பில் சிக்கல் இருக்கு, நான் பிறகு வரேன். திரு திருச்சி வேலுசாமி, திரு ஸ்ரீராம், எப்படி பார்க்குறீங்க? முனைப்பு காட்டுவது யார், நாடகம் போடுவது யார்னு தலைவர்களின் வார்த்தைகள்ல இருந்தே கேட்குறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து யூபிஏ அரசாங்கத்தில் 10 வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க, எவ்வளோ ஃபண்ட்ஸை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்க செலவழித்தாங்கன்ற ஒரு டேட்டாவை நெக்ஸ்ட் டைம் ஸ்போக் பர்சன் அவர்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா எனக்கு இப்ப பிரதமர் சொன்னதுக்கும் திமுக சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. திமுக எலெக்ஷன் மேனிபெஸ்டோல நாங்கள் குறைப்போம் என்று சொன்னது, ஒரு பொழுதும் பிரதமர் வந்து நாங்க இத விலைய குறைக்க போறோம் சொல்லல. அப்படி இருந்தும் தீபாவளி அன்னைக்கு அவங்க 5 ரூபாவும் பிரதமர் வேட்பாளராக இருந்த போது பேசின காட்சிகளை நீங்க பாருங்க. என்னங்க பிரதமர் வேட்பாளரா அவர் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கும் போது பல முறை இந்த வார்த்தைகளை அவர் உட்பட பாஜக தலைவர்கள் எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க. மேனிபெஸ்டோல அது இல்ல, நீங்க ரீவைண்ட் பண்ணி பாத்துக்கலாம். தொடங்க இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவே அதிகம்னு சொன்னாங்க. இந்த தலைவர்கள் எல்லாம் நீங்களும் கேளுங்க, இதெல்லாம் நீங்க சொன்னீங்களே, ஏன் இதை பண்ணலன்னு. இந்த தலைவுக்கு வரேன். இதுல என்னன்னா, இதுல வந்து பிரதமர் சொல்றது வந்து 5 ரூபாவும் 10 ரூபாவும் குறைச்சது, சொல்லாதவர்கள் குறைத்தார்கள், சொன்னவர்கள் வெறும் 3 ரூபாவை குறைத்தார்கள். வரையறுக்கல, இதுதான் வந்து நிதர்சனம். நீங்க வந்து வளர்ச்சின்னு கேக்குற போது நமக்கு வந்து எங்க ஜிஎஸ்டி வரியெல்லாம் எடுத்து, இதுதான் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட், எங்க ஜிஎஸ்டி பணம் எடுத்துக்கிறீங்கன்னு. நம்ம நீங்க ஆனா அதுக்கான ரிட்டர்ன் என்ன, செகண்ட் ஃபேஸ் மெட்ரோக்கே 65,000 கோடி எங்க வந்தது? நம்மளோட ஆவரேஜ் ஜிஎஸ்டி பெர் மாசம் 7,000 கோடி கொடுக்குறோம். அப்படி பார்த்தேன்னா 12.7 × 82 = 88 கோடி நம்ம ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்கோம்னே வைங்க. நமக்கு ஒரே மெட்ரோ திட்டத்துக்கே நமக்கு 65,000 கோடி வந்திருக்கு. 1,00,000 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட் டெவலப்மெண்ட்டுக்கு திருப்பி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ஜல் சக்திக்கு 3,000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. வீட்டுக்கு வந்து நமக்கு 65%-70% இலவச வீடு கொடுக்க. சோ நம்ம ஜிஎஸ்டி கணக்க பார்த்தா நமக்கு ஒரு சொல்லக்கூடிய வளர்ச்சி திட்டங்களோ இல்ல, யாரையும் ப்ராகிரஸ் பண்ண கூடாது. இல்ல திரு ஸ்ரீராம், இன்னைக்கு தலைப்பு பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு வாக்குறுதி கொடுத்தாங்களே, அது பாஜக குறைச்சுதா? இன்னைக்கு சிஎம் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டை எப்படி பாக்குறோம்? அவ்வளவுதான். நீங்க சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி வரி நிலுவையோ மற்றதெல்லாம் கிடையாது, அதோட தொடர்பு படுத்தி நம்ம அதுல இருந்து தப்பிச்சுக்க வேண்டாம். இந்த தலைப்புக்கு வாங்கன்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இந்த தலைப்புல நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக அரசாங்க ஆண்ட எல்லா ஆள்ற எல்லா மாநிலத்திலையும் 10 ரூபாவும் 5 ரூபாவும் குறைச்சாங்க. அதை இவங்க பண்ணல. இன்னைக்கு இருக்கிற பெட்ரோல் சிச்சுவேஷன்ல $70 per barrel பட்ஜெட் பண்ண போது இன்னைக்கு $140 per barrel இருக்கும் போது நிச்சயமாக இப்ப இவங்க சொல்லியா முன்றைய செய்த அதிமுக ஆட்சி காலத்தினால எங்களால இபி சரி செய்ய முடியல, நாங்க வட்டி கட்டுறோம், எங்களுக்கு நாங்க கடன் கட்டுறோம். அப்ப இவர்கள் வந்து இவர்கள் செய்ய முடியாத விஷயத்தை அதிமுக மேல் பழி போடுவதை 60 ஆண்டு காலம் நாட்டை சீரழித்த காங்கிரசை மேல் சொன்னா அவங்கள விட்டுட்டு அதனால தானே நாங்க உங்களை கொண்டு வந்தோம். திமுக அதிமுக மேல பழி போடுற மாதிரி பாஜக காங்கிரஸ் மேல பழி போடுறது. திமுக கொண்டு வந்திருக்கோம், நீங்க தானே பண்ணணும். நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா திமுக அதிமுக மேல படி போடுவது போல பாஜக காங்கிரஸ் மேல படி போடுகிறதுன்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் எப்பவுமே அப்படி இருக்கும்னு சொல்றேன். அப்ப அதே எக்ஸாம்பிள் உங்களுக்கும் அப்ளை ஆகும்னு சொல்றேன். நீங்க வந்து நாங்க எங்க ஜிஎஸ்டி பண்ணோம், எங்க ஜிஎஸ்டி பண்ணோம், நீங்க கொடுக்கறது 9,000 கோடினு சொல்றேன். அதுக்கு மேல 3 மடங்கு நம்ம தமிழ்நாடுக்கு திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் மத்திய அரசு பண்ணுது
2014ல இருந்ததை விட இப்ப தமிழ்நாடு அரசு பெட்ரோல் டீசல் மீதான வரி அந்த உயர்வுங்கிறது 50%. ஆனா மத்திய அரசு 2014ல இருந்து தற்போது வரை வாங்கக்கூடிய வரி உயர்வு சதவீதம் 300%. 50% இருக்கிறவங்க குறைக்கணுமா இல்ல 300% இருக்கிறவங்க குறைக்கணுமா? உங்க பதில கேட்டு நான் அடுத்த விருந்தினர்கிட்ட போலாம்னு நினைக்கிறேன்.
அதாவதுங்க நீங்க சதவீதத்துல இது வந்து இந்த எகனாமிக்ஸோ இந்த இந்த பொருளாதாரத்தை சதவீதத்துல வச்சு நீங்க நீங்க ஒரு விவாதம் பண்ணீங்கன்னா அது உங்க நிலைமை. தமிழக அரசுக்கு என்ன நமக்கு தேவையோ அதோட 10 மடங்கு மத்திய அரசாங்கத்துக்கு 28 மாநிலத்தையும் ஆள்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான தேவைகள் ஜாஸ்தி தான் இருக்கும். அதே மாதிரி ஜேவிசி ஸ்ரீராம் சொன்ன மாதிரி வேல்யூ ஆடட் டாக்ஸ், நீங்க என்ன வேல்யூ ஆட் பண்றீங்க? சரி, நீங்க இந்த ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருந்து நீங்க எவ்வளவு கொள்ளையடிச்சீங்க? அவர் சொன்னார் காலத்தின் குரல் ஆட்சேபிக்குது அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். ஆட்சேபிக்கல, அதுதான் என்னோட வருத்தம். நன்றி. தலைமேல் வரியில தலைவரியில எவ்வளவு மோடி அரசாங்கம் கொள்ளையடிக்கிறது என்பதை அவர் சொல்லணும். ஒண்ணு, ஒரு மன்மோகன் சிங் அவர்கள் எங்களுக்கு 1 ரூபாய்க்கு 60 பைசா வந்து 1 ரூபாய்க்கு 60 பைசா கொடுத்தாங்க. திரும்பி 1 ரூபாய் நீங்க சொல்ற வார்த்தையை ஆட்சேபிக்க கூடிய வார்த்தை பயன்படுத்த பாக்குறது 3 மோடி சீட் வச்சுக்கிட்டு நிறைய அமைதியா இருங்க. முதலமைச்சரின் இந்த விமர்சன பார்வையும் பிரதமர் மோடியினுடைய கருத்தும் யார் சொல்வதில் அதிகம் நியாயம் இருக்கு? மக்களின் சுமையை குறைக்கணும்னு பிரதமர் மோடி சொல்வது சரியா, இல்லை நாடகம் ஆடுகிறார்கள் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க பார்க்கிறார்கள் முதல்வர் சொல்வது சரியா? போகிற போக்கில் நண்பர்கள் ரெண்டு பேரும் கச்சா எண்ணெய், அதாவது குருடாயினுடைய விலை உயர்ந்து போச்சு, அதனால தான் விலையை கூட்டினாங்கன்னு சொன்னாங்க. நான் அவர்களை பார்த்து மனதிலே கை வைத்து சொல்ல சொல்லி கேட்கிறேன், உலக வரலாற்றிலேயே குருடாயிலிருந்து தான் பெட்ரோல் டீசல் இருக்கிறான் எல்லாருக்கும் தெரியும். அந்த குருடாயினுடைய விலை உச்சத்தை தொட்டது என்பது ஒரு பேரல் $148 ஒரு முறை வித்துச்சு. அந்த $148 வாங்கி அன்றைக்கு 62 ரூபாய்